एक्सरसाइज 2.5 ला सिक्स्थ सम फाइंड द मिडिल टर्म्स ऑफ ऑन एपी 9 15 21 27 एक्सेट्रा 183 ओके या ஸோ இப்போ இதில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து அதில் மிடில் டேர்ம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேயா. ஸோ இப்போ கிவன் சீக்வன்ஸ் என்ன 9 ஓகே, கிவன் சீக்வன்ஸ் என்ன 9 நெக்ஸ்ட்டு 15 21 27 எக்ஸெட்ரா 183 ஓகேயா. ஸோ இதில் இந்த மிடில் டேர்ம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மிடில் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 9லேருந்து 13 வரை உள்ள டோட்டல் டேர்ம்ஸ் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் நம்மளால் மிடில் டேர்மை கண்டுபிடிக்கும் சரியா. ஸோ அப்போ எத்தனைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, n, அதாவது கவுண்டிங் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எண்ணுக்கான ஃபார்முலா என்ன, லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம்ல, எல், ஏன்னா இங்கே லாஸ்ட்டு எலமெண்ட் கொடுத்தனால எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன், இதுதான் ஃபார்முலா ஓகேயா. ஸோ இதில் கிவன் ஏ எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம், என்னது மைனஸ் இல்லை 183 தான். ஸோ எல்லோட வேல்யூ 183, ஏ ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட்டு டி, டிங்கிறது டி டூ மைனஸ் டி ஒன் ஓகேயா, டி டூ மைனஸ் டி ஒன் என்ன வரும், 15 மைனஸ் 9. தேர்ஃபோர் டியோட வேல்யூ என்ன அப்படின்னா, டியோட வேல்யூ என்ன 6, மைனஸ் பண்ணிட்டா 6. இப்போ ஏங்கிறது 9, பீங் டிங்கிறது 16, எல்லுங்கிறது 183. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா ஓகே. ஸோ இப்போ ஃபார்முலாவை எழுதி அப்ளை பண்ணுவோம். எல் ஈக்குவல் டு சாரி என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன். ஸோ என் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ என்ன பார்த்தோம், 183 மைனஸ் ஏயோட வேல்யூ 9 டிவைடட் பை 6 ப்ளஸ் ஒன் ஓகேயா, ப்ளஸ் ஒன். இந்த ஒன்றை விட்டுறக்கூடாது, மறந்துடாமல் போட்டு வந்துடணும். இப்போ n ஈக்குவல் டு 183ல 9 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 174 பை 6 ப்ளஸ் ஒன். இப்போ என்ன பண்ண, 174 6ஆல் டிவைட் பண்ணும் ஓகேயா. ஸோ 174 6ஆல் டிவைட் பண்ண 166, 26 12, பேலன்ஸ் 5, 96 54 சரியா. ஸோ அப்போ என் ஈக்குவல் டு 29 ப்ளஸ் ஒன். அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, என் ஈக்குவல் டு 30. ஸோ டோட்டலாக அந்த சீக்வன்ஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா, நமக்கு 13 டேர்ம்ஸ், 183 வரை எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா 30 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதில் மிடில் டேர்ம் அப்படிங்கிறப்ப இந்த 30ங்கிறது ஈவன் நம்பராக இருக்குது ஓகேயா. அப்போ ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா மிடில் டேர்ம் எப்படின்னா கண்டுபிடிப்போம், மிடில் டேர்மு. ஸோ மிடில் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்போம், n பை டூ கமா n பை டூ ப்ளஸ் ஒன், இதான் கண்டுபிடிப்போம் சரியா. ஸோ மிடில் டேர்ம் என்னது, 30/2, அடுத்தது 30/2 ப்ளஸ் ஒன், இதுதான் நம்ம மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறது ஓகே. ஸோ இப்போ 30/2 என்ன வரும், 15. இப்போ 13/2 ப்ளஸ் ஒன்னா 15 ப்ளஸ் ஒன் 16 சரியா. ஸோ அப்போ மிடில் டேர்ம் என்னென்ன வரும், 15th to 16th டேர்மு தான் நமக்கு என்னது அப்படின்னா மிடில் டேர்ம் ஓகே. ஸோ இப்போ 15th டேர்மும் கண்டுபிடிப்போம், 16th டேர்மும் கண்டுபிடிப்போம். ஸோ டி 15th டேர்ம் ஓகேயா. அப்போ ஃபார்முலா என்ன, டிஎனுக்கு ஃபார்முலா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகேயா. ஸோ ஏங்கிறது ஆல்ரெடி அந்த சீக்வன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, 9 ப்ளஸ் என்னுங்கிறது 15 மைனஸ் ஒன் இன்ட்டு டிங்கிறது 6. ஸோ 9 ப்ளஸ் 14 இன்ட்டு 6. இப்போ இதில் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 93, டி 15ஓட வேல்யூ ஓகே. அந்த 14ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணால் 84 கிடைக்கும். 84ஓட 9ஐ மல்டிபிள் ஆட் பண்ணோம் அப்படின்னா 93 கிடைக்கும். இது டி 15ஓட வேல்யூ ஓகேயா. நெக்ஸ்ட் எந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும், டி 16, அதாவது 16th டேர்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ டி 16ங்கிறது என்ன வரும், ஏ ப்ளஸ் ஏங்கிறது அகெயின் அதே 9 ப்ளஸ் என்னுங்கிறது மட்டும் இங்கே 16 மைனஸ் ஒன் இன்ட்டு டிங்கிறது 6 தான். ஸோ 9 ப்ளஸ் 15 இன்ட்டு என்னது 6, 15, இது 15 இன்ட்டு 6 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 9 ப்ளஸ் 90 வரும். ஸோ இதுக்கு என்ன கிடைக்குது, 99 கிடைக்குது ஓகேயா. அப்போ மிடில் டேர்மில் உள்ள நம்பர்ஸ் என்ன அப்படின்னா, மிடில் டேர்ம்ஸ் ஆர் என்னென்ன, 93, 99, அவ்வளோதான் ஓகேயா. தேங்க்யூ.